லேடிஸ் வேர்லாம் சூப்பரா இருக்கு. துணி கலெக்ஷன்ஸா இருக்கு. கஸ்டமர்ஸ் இஸ் வெரி குட். ரேட் சூப்பர். நியாயமான விலையா இருக்கு. துணி தரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை துறை அமைச்சர் சவர் பி தங்கமணி அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்றைக்கு ஒருமலைச்சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய இருபெரும் தெய்வங்களுடைய ஆசியோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சார தொடக்க பொதுக்கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு இருபெரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நல்ல பல திட்டங்களை தந்து சிறப்பான ஆட்சியை நம் மக்களுக்கு தந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இதயம் புரட்சித் தலைவி மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவுடைய அரசு 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான ஆட்சியை தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகாலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியிலே ஆண்ட ஒரே பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு தான் இருக்கின்றது. அந்த 30 ஆண்டுகால வரலாற்றிலேயே தமிழகம் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு மாநிலம் இந்தியாவிலே இருந்தாலும் தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்மலைச்சமல் புரட்சித்தவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள். உயிரோட்டம் உள்ள திட்டங்கள். எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய திட்டங்களை எடுத்துவிட முடியாது. அப்பேற்பட்ட திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தை வழங்கிவிட்டு சென்றார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் போட்ட திட்டம் இன்றைக்கு இந்த பூமி உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொடுத்தார். இருபெரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. இருபெரும் தலைவருக்கு வாரிசு கிடையாது. நாம் தான் வாரிசுகள். இந்த நாட்டு மக்கள் தான் வாரிசுகள் என்று தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த இருபெரும் தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை விமர்சிக்கின்றார்கள், ஆட்சி விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வரலாறு புரட்டி பாருங்கள். அவர் யாருக்காக உழைத்தார்கள் நன்றாக தெரியும். அவர் வீட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் பொன்மலைச்சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா. அப்படி இருபெரும் தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த காரணத்தினால்தான் இன்று வரை மக்களால் போற்றப்பட்டு வருகிறார்கள். மக்கள் நெஞ்சத்திலே இன்றைக்கு நிறைந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒருவர் பிறக்கலாம், வாழலாம், இறக்கலாம். இடைப்பட்ட காலத்திலே என்ன சாதனை செய்தால் என்று பார்க்கின்ற பொழுது அந்த சாதனை தான் உயிரோட்டம் உள்ள இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்கின்ற தலைவர்கள் பொன்மலைச்சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர் சொல்லுகின்றார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் எதிரிகள் கூட உச்சரிக்கக்கூடிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கத்தை வீழ்த்துகள்தான் வீழ்ந்து போவார்களே தவிர என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்த வரலாறு கிடையாது. அது வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றது. அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இன்றைக்கு வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், பொன்மலைச்சமல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்று நினைத்தார்கள். பிரிந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்த பெருமை இதயம் புரட்சித் தலைவி அம்மாவே சாரும். எத்தனை கட்சிகள் இந்தியாவிலே பிரிந்தது? கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது, இணைந்ததா? காங்கிரஸ் பிரிந்தது, இணைந்ததா? திமுகவே பிரிந்தது, இணைந்ததா? ஆனால் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்த பெருமை மாண்பு அம்மாவை சாரும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம்,
உழைப்பாளிகள் நிறைந்த இயக்கம், உழைக்கின்ற வர்க்கம் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், 1.25 கோடி தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான், இளைஞர்கள் நிறைந்த இயக்கம் நம்முடைய இயக்கம், மகளிர்கள் இயங்கிய இயக்கம் நம்முடைய இயக்கம், ஒரு வலிமையான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகளை சந்தித்து இருந்திருக்கின்றன. நம்முடைய இதயம் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு சில புல்லுருவிகள், துரோகிகள் இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார்கள். அதையும் தவிடுபொடி ஆக்கியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு தவிடுபொடி ஆக்கினோம். இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கம் ஒன்றாகப்பட்டது. என்றைக்குமே தொண்டல் நிறைந்த இயக்கத்தை எவராலும் வெல்ல முடியாது. வெல்ல முடியாத சக்தியை இருவரும் தலைவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் குறிப்பிட்டார், ஒற்றுமை 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 ஒன்றுதான் வெற்றி, உழைப்பு ஒன்றுதான் வெற்றி, இரண்டையும் நாம் தலைமை சிறை கொண்டு பணியாற்றினால் எதையும் வெல்லலாம். அந்த வெல்லக்கூடிய சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு நிர்வாகிக்கு இருக்கின்றது. அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் அற்புதமாக சொன்னார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலேயே தொண்டன் முதலமைச்சராக கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், மாண்புகானன் ஓபிஎஸ் இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக வரலாம். நீங்க என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே, இன்னும் தமிழகத்தில் எத்தனையோ மூளை முடிக்கலிருக்கின்றார்களே கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராவதற்கு கூட வாய்ப்புள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படி ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஒன்று என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இந்த இயக்கத்தில் தொண்டனாக இருப்பதே பெருமை. இந்த இயக்கத்தில் தொண்டனாக இருப்பதே பெருமை. தொண்டனுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மேடையிலே வீட்டுக்கிட்டவர்கள் என்ன தொழிலதிபர்களா, மிட்டா மிராஸ்தார்களா, யாரும் கிடையாது. எங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, பெரிய தொழிலதிபராக இருக்கின்றீர்களா, மிட்டா மிராஸ்தராக இருக்கின்றீர்களா, கிடையாது. எல்லாம் சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். அப்படி சாதாரண குடும்பத்திலே பிறந்த வளர்ந்தவர்கள் எல்லாம் பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர், இதயம் புரட்சித்தலை அம்மா தன் பிள்ளைகள் போல் பார்த்து உழைக்கின்றவர்களுக்கு பதவி வழங்கி இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்றோம். இங்கே பல பேர் பதவிக்கு வர இருக்கின்றீர்கள். அதே அப்படிப்பட்ட அற்புதமான இயக்கத்தில் நாம் பணியாற்றிக் கொண்டிருப்பது அனைவருக்கும்